மார்ச் 1 பெங்களூரில் உள்ள பிரபல ஹோட்டலான ராமேஸ்வரம் கஃபேவில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாக 500 விசாரணையை வந்து என்ஐஏ அதிகாரிகள் தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார்கள். இவர்கள் 500 அதிகமான சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் அந்த குண்டு வைத்த மர்ம நபர் குண்டு வைத்ததுக்கு பின்பாக பெங்களூர் அரசு பேருந்தில் வந்து பயணம் செய்த வீடியோவும் அந்த வீடியோவில் தும்கூர் வழியாக பெல்லாரி சென்ற வீடியோவும் வெளியானது. இதையடுத்து பெல்லாரியில் என்ஐஏ அதிகாரிகள் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அங்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் பெங்களூர் பார்ப்பன அகரகாரா சிறையில் உள்ள நபர்களிடமும் விசாரணை நடத்தினர். மேலும் தமிழ்நாடு கர்நாடகா மாநிலத்தில் பல்வேறு இடங்களிலும் சோதனையும் விசாரணையும் நடத்தி வந்தனர். மேலும் சந்தேகத்தின் அடிப்பில் 30 மேற்பட்டோரிடம் விசாரணையும் நடத்தி வந்தது. குறிப்பாக கடந்த வாரத்தில் என்ஐஏ அதிகாரிகள் ராமேஸ்வரம், சென்னை உள்ளிட்ட இடங்களில் இந்த குண்டுவெடிப்பு சம்பந்தமாகத்தான் விசாரணை நடத்தியிருந்தனர். தொடர்ந்து கடந்த வாரம் கர்நாடகா மாநிலம் ஷிமோகாவில் தீர்த்தஹள்ளி, சோப்புகுட்டை, இந்திரா நகர், பெட்டமக்கி உள்ளிட்ட 5 இடங்களில் ஷாரிக், மாஜ்முனீர், மதீன் தாக் ஆகியோருக்கு சொந்தமான வீடு மற்றும் கடைகளிலும், அதே போல தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் வீடுகள் மற்றும் கடைகளிலும் சோதனை நடத்தி விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இதில் தீர்த்தநகர்லி விசாரணை வளையத்துக்குள் வந்த இளைஞர்களுடன் தொடர்பில் இருந்ததாக கூறி பாஜக நிர்வாகி சாய் பிரசாந்திடம் தற்போது என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த விசாரணை நடத்துவரை கைது செய்யப்பட்டுள்ள இந்த சாய் பிரசாத் வந்து பாஜகவின் அந்த பகுதியின் ஒரு நிர்வாகியாக செயல்பட்டு வருகிறார். தற்போது இந்த குண்டுவெடிப்பு சம்பவமானது மிக பரபரப்பாக பேசப்பட்ட நிலையில் இந்த குண்டுவெடிப்பு தொடர்பா உடையதாக கருதப்பட்டு தற்போது விசாரணைக்கு ஒரு பாஜக நிர்வாகி அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணை செய்யப்பட்டு கொண்டிருப்பது வந்து தேர்தல் சமயத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.